Video பாத்துட்டு இருக்க எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோக்காக எங்க கிளம்பிட்டு இருக்கோம் பாத்தீங்கன்னா ஆத்தூர் வரைக்கும் போயிட்டு இருக்கோம். பேசிக் பிரைஸ் பாத்தீங்கன்னா 3000. ஒரு இது ஒரு 10 பேருக்கு சம்பந்தம் பார்த்தா யாரும் டக்குன்னு உள்ள இறங்க கூட யோசிப்பாங்க. நமக்கு டிரான்ஸ்போர்ட் அவைலபிலிட்டி இருக்குங்க. நீங்க தமிழ்நாட்டில் நீங்க எங்க அனுப்ப சொன்னாலும் நான் அனுப்பிச்சிருவோம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. வித் பப்பி சேஃபாகவே போயிடும். ப்ரோ வணக்கம். வணக்கம் ப்ரோ. என்ன ப்ரோ நாய்கள் ஜாக்கிரதைன்ட்டு பெருசாக ஒரு போர்டே வைக்கணும் போல, அந்த அளவுக்கு இவ்வளோ நாயா ப்ரோ? இல்லை நான் வரும்போது என்ன நினச்சேன்னா சரி ஒரு 10-12 ரகம் இருக்கும் அப்படின்னு நினச்சேன். இங்கே வந்து பார்த்தா இவ்வளோ இருக்கு. என்ன ப்ரோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? எப்படி இந்த இன்ட்ரெஸ்ட் வந்தது? இல்லை நான் ஆக்சுவலாக நான் இதுக்கு முன்னால் லெக்சராக இருந்தேன், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக இருந்தேங்க. ஓ லெக்சராக இருந்தீங்க? ஆமாம் இருந்து ஃபார்மிங்க்கா? ஆமாம் ப்ரோ. இது வேறு இழுக்கிறாங்க? அதுவும் இல்லை அதெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டேன். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நான் எனக்கு சின்ன வயசுலேருந்தே டாக்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஓகே. அதுவும் மெயினாக கிரேடன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட். நீங்கள் இப்போ பார்க்குற டாக்ஸ் எல்லாம் கம்மி. இதுக்கு முன்னால் ஒரு 40 டேன் கிட்ட வச்சிருந்தேன், டேன் மட்டுமே வச்சிருந்தேன் வச்சுக்கீங்களேன். எல்லா ப்ரீடும் நம்ம கிட்ட இருக்கு. ஸோ இப்போ எத்தனை வருஷமா இந்த ஃபார்ம், அதாவது இதுல எவ்வளவு? ஒரு 7-8 இயர்ஸ் ஆகுதுங்க நான் ஃபார்ம் ஆரம்பிச்சு. ஓ இது ஆரம்பிச்சு? இது ஆரம்பிச்சு 8 வருஷம் ஆயிடுச்சுங்க. ஓகே. இப்போ எங்க இருந்தெல்லாம் வந்து இது வாங்குறாங்க ப்ரோ? அதாவது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நார்த் சைடில் அதிகம் வந்து பப்பீஸ் எடுப்பாங்க. ஓகே. இப்போ நம்ம தமிழ்நாடுன்னு பார்த்தீங்கன்னா மோர் ஓவர் நிறைய பெட் ஷாப்ஸ்க்கு நான் பப்பீஸ் கொடுத்துட்டு இருந்தேன். இப்போ இந்த லாக்டவுன் டைமில் இருந்து தான் சரி நம்மளே டைரெக்டாக கஸ்டமர்ஸை ரீச் ஆகணும் அப்படிங்கிறதுனால இந்த வீடியோஸ் எல்லாம் போட்டு இப்போ டைரக்ட் எனக்கு நிறைய கஸ்டமர்ஸ் கன்னியாகுமரி இந்த பக்கம் சென்னையில் இருந்து எல்லா சைட்லேருந்து எனக்கு நிறைய இருக்குது. எல்லா இடத்துல வந்து நம்மகிட்ட பப்பி வாங்குறாங்க. ஓகே. என்னன்னா இப்போ பெட் ஷாப்புன்ட்டு தனியாக வச்சிருக்காங்க இல்லையா? ஆமாம் ஆமாம். ஸோ அப்போ அவங்கள்ட்ட எடுக்கிறதுக்கும் உங்கள்கிட்ட எடுக்கிறதுக்கும் அதாவது வந்து என்ன பார்த்தீங்கன்னா பெட் ஷாப்பில் வந்து நீங்கள் ஃபாதர் மதர் பார்த்து எடுக்க முடியாது. அது இல்லாமல் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க வந்து அவங்க கடை வச்சிருக்காங்க, அவங்க அவங்களோட மார்ஜின் வச்சுருப்பாங்க. நமக்கும் பெட் ஷாப்புக்கும் பார்த்தீங்கன்னா 2000-3000 டிஃப்ரென்ஸ் வரும். இப்போ இந்த லொகேஷன் கரெக்டாக சொல்லிடுங்களா வியூவர்ஸ்க்காக? அதாவது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம லொகேஷன் வந்து எங்கே இருக்குன்னா கரெக்டாக சேலம் ஆத்தூர்லேருந்து 2 கிலோமீட்டருங்க. மஞ்சினி போகிற ரூட்டில் இருக்கு. ஃபார்மோட லொகேஷன் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஸோ உங்கள் ஏதாவது வந்து வாங்கணும் அப்படின்னா அந்த இதை வந்து செக் பண்ணலாம். நாங்கள் டாக்ஸ் ரெகுலராக ரொட்டினா நம்மக்கிட்ட நல்ல குவாலிட்டியான டாக்ஸ் வந்துகிட்டே இருக்கும், நாங்கள் கொடுத்துட்டே இருப்போம். அடல்ட்ஸ் மோர் ஓவர் சேல்ஸ் பண்ணுறது கிடையாது, பப்பீஸ் தான் எல்லாமே நம்ம நம்மக்கிட்ட சேல்ஸ். பப்பீஸ் தான்? ஆமாம் எல்லாமே பப்பீஸ் தான். வாங்கிட்டு போய் பண்ணும்போது அது பழகிறதுக்கு, இப்போ வாங்கிட்டு போகிறவங்களுக்கும் பழக கண்டிப்பாக அது ரொம்ப பிரச்சனை கூடிய. ஆமாம் நாங்கள் ஃபார்ம் வச்சிருக்கோம் அதனால எந்த ப்ராப்ளமும் இருக்காது. இப்போ புதுசாக ஒருத்தவங்க வந்து அடல்ட் எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா அது செட் ஆகாது. ஓகே ஓகே. இப்போ நீங்கள் சீசன் ஒரு வார்த்தை மென்ஷன் பண்ண. ஆமாங்க. இப்போ வெயில் நம்ம மனுஷங்களாலே தாங்க முடியும். ஆமாம். இப்போ டாக்ஸ் எப்படி அது வந்து அது அதாவது இந்த சீசன் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ லிட்டர் ஆகிற குட்டிங்க குட்டி போடுறதே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 10 குட்டி போட்டுச்சுன்னா ஒரு 5 குட்டி அந்த மாதிரி தான் லைவ்லேயே இருக்கும், மீதி இறந்துரும். ஆமாம். ஏன்னா இந்த கிளைமேட் அப்படின்னு வச்சுக்கிங்களேன் இப்போ நம்மளாலே இருக்க முடியல டாக்ஸில். இதெல்லாம் இந்த தடவை மெயின்டெனன்ஸ் ரொம்ப அதிகமாக இருப்போம். இப்போ இங்கே அடல்ட்ஸே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை தான் இந்த மாதிரி சீசனில். கொஞ்சம் நாங்கள் கரெக்டாக கேர் எடுத்து பார்க்கணும், இல்லைனா நிறைய லாஸ் ஆகிடும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து நம்மள்கிட்ட இருக்கிறதுலையே பேஸ் ப்ரைஸ் என்ன? இப்போ பேசிக் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3000 இருந்து இருக்கு. ஹையஸ்ட் ப்ரைஸ்னா 3 lakhs வரைக்கும் இருக்கு. ஸோ எல்லா ரகமுமே இருக்கு, எல்லா ரகமும் இருக்கு. எடுத்துக்கலாம். நீங்க என்ன ரகம் வேணும்னு கேட்டீங்கன்னாலும் நம்ம கிட்ட பப்பீஸ் அவைலபிள் இருக்கும். உங்க பசங்களாம் அப்படியே ஒவ்வொருத்தங்களா இன்ட்ரோடியூஸ் பண்ண? கண்டிப்பா கண்டிப்பா. ஸோ இது ப்ரோ இது என்ன ரகம் ப்ரோ? இது வந்து பாத்தீங்கன்னா ஹர்லி குயின். ஓ ஹார்லி குயினுங்க. இது பார்த்தீங்கன்னா இது ரெண்டு டைப்புமே வேறுங்க, ஒன்று யூரோப்பியன் டைப்பு இன்னொன்று அமெரிக்கன் டைப். நல்லா உங்களுக்கு டாக பார்த்தீங்கன்னாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். இவனோட ஹெட்டு கொஞ்சம் ப்ராடாக இருக்கும், இவனோட ஹெட்டு கொஞ்சம் லென்த்தாக ஃப்ளூஸ் எல்லாம் வேறு மாதிரி இருக்கும். இவன் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் பேச்சஸ் கொஞ்சம் அதிகமாக இருப்பான், அவனில் பேச்சஸே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், மெர்லின் பேச்சஸே இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். இதோட பப்பீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கே 40,000 வருங்க. பப்பீஸ் 40,000 வருங்க. ஸ்டார்டிங் ப்ரைஸே 40,000 வரும். இப்போ இது இந்த இது இது இந்த சைஸ்க்கு வரதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் ப்ரோ? இப்போ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஒரு 10-11 months ஆகுதுங்க. இது ஒரு 1 இயர் இப்போ கிட்ட அது கூட இன்னும் ரீச் ஆகலைங்க. இப்போ இதுக்கு மெயின்டெனன்ஸ் அதாவது மெயின்டெனன்ஸ் கொடுக்கணும் இல்லையா? ஆமாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் இது கொஞ்சம் அதிகம் தான். நல்ல லார்ஜ் ப்ரீடுங்கிறனால நல்ல ஃபீட் எடுக்குங்க. இது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நாங்கள் காலையில் பார்த்தீங்கன்னா 100-150 gram பெடிகிரி கொடுத்துட்ருக்கோம். பெடிகிரி அதுக்கப்புறம் நைட்டு சிக்கன் ரைஸ் அல்லது பீஃப் ரைஸ் கொடுத்துட்ருக்கோம். ஓ இதுக்கு. ஸோ இப்போ இந்த அப்பார்ட்மெண்ட் கல்ச்சர் இருக்கு இல்லையா, அதுக்கு இது வந்து செட் ஆகும்? கண்டிப்பாக செட் ஆகாதுங்க ப்ரோ. இதுக்கு நல்ல ஸ்பேஸ் தேவைப்படும். ஓகே ஓகே. கொஞ்சம் சின்ன ஸ்பேஸில் இதெல்லாம் செட் ஆகாது. குறைஞ்சபட்சம் ஒரு 10-15 இவனுக்கு அந்த ஸ்பேஸ் இருந்தால் தான் இவன் ஃப்ரீயாக இருப்பாங்க. ஒரு பெரிய தோட்டம் இல்லை ஒரு வீட்டில் ஒரு இண்டிவிஜுவலான வீட்டில் ஃபுல் சுற்றி காம்பவுண்ட் போட்டிருக்கோம்னா ஃப்ரீயாக விட்டால் கரெக்டாக இருக்குங்க. இப்போ அடுத்து இது என்ன ரகம் சார்? இதுவும் கிரேடன் தாங்க. இது கிரேடனில் ஃபானுன்னு சொல்லுவாங்க. ஓகே. ஃபான் கலர் இதுதான் அதிகமாக
அதிகமாக விரும்பி அதிகம் வாங்குவாங்க வச்சுக்கீங்களேன். முன்னாடி பார்த்தோம்ல அதே ரகம் தான், அதே ரகம் தான். அதுலேயே ஒரு 40-45 வெரைட்டிக்கு மேலே இருக்குங்க கலர்ஸ். கலரில் பொறுத்த வரைக்கும் கிரேடன் டிஃபர் ஆகும். ஹார்லி, மெர்லின், போஸ்டனு, பிரிண்டலு, ஆல்பினோ, அந்த மாதிரி நிறைய ப்ளூ, நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. இது என்ன கலர் பேஸ் பண்ணி? கலர் பேஸ் பண்ணி தான், ஆனால் எல்லாமே கிரேடன் தான். ஒரே வெரைட்டி, கலரை பேஸ் பண்ணி தான். இதோட குட்டி தான் 40,000 ரூபாய் சொன்னீங்க. ஆமாங்க, இதோட பாப்பி 30 வருங்க கலரை பொறுத்து. இதே பிளாக்னா இன்னும் கொஞ்சம் குறையும், ஒரு 25 இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகே, கலரை பொறுத்து ரேட்டு தான் பெருசு. ஆ, எங்க பாரு, எங்க பாரு, அவன் பாரு, உன பாரு, உன மறந்துட்டு பாரு. ரெடியா சார்? தலைவர் பேர் என்ன சார்? இவர் பேர் பாத்தீங்கன்னா ஜாக். ஒரு கலர் இருக்கு. ஒரு ரெண்டு வருஷம் ஒரு வருஷத்துல ரெண்டு தடவை முடி கொட்டி எந்திரிச்சதுனாலதான் டாக் நல்லா ஹெல்தியா இருக்குன்னு அர்த்தம். இப்ப ஆனா நம்மளுங்க முடி கொட்டுறதே வந்து ஃபால்ட்னு? அது ஃபால்ட் எல்லாம் கிடையாதுங்க, அது கரெக்டாக அதோட ஸ்கின்ல இருக்க அந்த முடியெல்லாம் கொட்டி இறங்க நல்லா இதானாதான் அதோட அந்த ஒரு ஆயில் மாதிரி இது சொர்க்கும், அந்த மாதிரி இருக்கணும். இப்ப நான் ஒரு டாக் வீட்டுக்கு வாங்கிட்டு போகணும், நான் ஃப்ரெஷர்னா எந்த டாக் ப்ரிஃபர் பண்ணுவீங்க நீங்க? நான் வந்து லேப் ப்ரிஃபர் பண்ணுவேன். லேப் தான் ஃபர்ஸ்ட் எப்பயுமே, ஏன்னா வந்து அது ஃப்ரெண்ட்லியும் கூட, மெயின்டெனன்ஸ் ரொம்ப கம்மி. நீங்க என்ன சாப்பாடு போட்டாலும் நல்லா சாப்பிட்டுக்கும். பழகிறது எப்படி? இப்ப நான் வந்து ஒரு புதுசா ஒரு பெட் வாங்கிட்டு போறேன், அதுக்கிட்ட நான் எப்படி பழகிக்கிறது சார்? பழகிறதுனா எந்த வகையில பழக்கலாம்? எந்த சார், அதாவது ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா எப்பயுமே ஒரு டாக் குட்டினா சாப்பிட்டு ஒரு 5 நிமிஷத்துல யூரின் மோஷன் போகும். சாப்பிட்டு ஒரு 5 நிமிஷத்துல கண்டிப்பா யூரின் அல்லது மோஷன் கண்டிப்பா போகுங்க. இப்ப நாம என்ன பண்ணோம்னா, இப்ப ஒன்ஸ் இப்ப டாக் சாப்பிடுது, ஒரு இடத்துல ஃபீட் வைக்கிறோம், அந்த இடத்துல ஃபீட் வச்சுட்டு அதை கூட்டிட்டு வெளியே கொண்டு போகணும். கொண்டு போய் ஒரு 5 நிமிஷம் அது கூட கொஞ்சம் நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்பெண்ட் பண்ணணும்.
நாம டைம் ஒரு ஒரு ஹாஃப் அன் அவர் ஆச்சு ஸ்பெண்ட் பண்ணணும். இப்போ நீங்கள் குட்டியில் ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்கன்னா அது உங்களை எங்கேயுமே எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் பண்ணாது, ட்ரபிள் பண்ணாது. இவர் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, நம்ம வீட்டில் ஒரு பர்சன் மாதிரி வந்து அதுக்கும் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். இப்போ எப்படி வீட்டில் அப்பா தம்பி இவங்க கூடலாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறமோ அந்த மாதிரி, அது கூட குழந்தை தாங்க. நீங்கள் குழந்தை மாதிரி ஒரு அதுக்கு ஒரு 2 மாதம் 3 மாதம் ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்கன்னா அது இருக்க வரைக்கும் உங்களுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது, அது உங்கள் வீட்டில் ஒரு மெம்பராக இருக்கும். சிம்பிளாக உயிரற்ற பொருளாக பார்க்கக்கூடாது. ஆமாம், வாங்கிட்டோம் கொண்டு போய் ஒரு இடத்துல கட்டி போட்டுறோம் அப்படின்ற வார்த்தை இருக்கக்கூடாது. இருக்கு சார். இது என்ன டைப்? இது வந்து பார்த்தீங்கன்னா புஷ் டைப்புங்க. முடி பார்த்தீங்கனாவே தெரியும். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ முடி ஹேர் ஃபால் ஆயிருக்குங்க, இன்னும் கொஞ்சம் முடி இருக்கும். இது புஷ் டைப்பு. ஹேர் ஃபால் இஷ்யூன்றது எல்லா டாகும் உண்டுங்க கண்டிப்பாக. ஷெப்போட பொறுத்த வரைக்கும் அதிகமாகவே உண்டு. 2 வருஷத்தில் 2 டைம் கண்டிப்பாக விழுந்துருந்துருங்க. ஆமாங்க சார். தலைவன் வந்து யூடியூப்லாம் செம்ம ஃபேமஸ்ன்னு நினைக்கிறேன். அந்த சிங்கத்தை பாஞ்சு பிடிக்கிறது பேர் சார் ராட் வீலர் தானே சார்? இது பேர் ராட் வீலருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபெரோசியஸுங்க. சின்ன குழந்தைங்க இருக்க வீட்டில் இதை கண்டிப்பாக ப்ரிஃபர் பண்ணக்கூடாது, ரொம்ப ரிஸ்க்கு. இது வந்து வீட்டில் 4 பேர் இருக்காங்கன்னா அங்கே ஒருத்தங்க தான் நல்லா பழகும், மீதி இருக்கவங்களும் எதுவும் செய்யாது. 4 பேர்த்துக்கிட்டே நீங்கள் சாப்பாடே வச்சுருந்தாலும் ஒருத்தரை பிடிச்சி போச்சுன்னா அது அவர்கிட்ட மட்டும்தான் பழகும். நீங்கள் சாலிடாக இதை வந்து, இது கொஞ்சம் ரொம்ப டேஞ்சரஸான டாக். எல்லா ஊர்லேயும் பேன் பண்ணணும், எல்லா கண்ட்ரீஸ்லேயும். நம்ம கண்ட்ரியில் இருக்குது. இவங்கெல்லாம் இவங்களை குலக்கிறது ரொம்ப கொஞ்சம் ரிஸ்க்கு தான். ஏதாவது நமக்கு ரொம்ப, நம்ம காட்டு சைடில் இருக்கோம், நமக்கு ரொம்ப செக்யூரிட்டி தேவை, ரொம்ப சேஃப்டி தேவைன்னா இவனை வளர்க்கலாம். கேஜில் போட்டு வச்சுக்கலாம், கேஜில் போட்டு வச்சுக்கலாம். ஆனால் ரொம்ப ஃப்ரெண்ட்லிங்க, ரொம்ப டேஞ்சரஸ், ரொம்ப டேஞ்சரஸ். இதோட என்ன ரேட்டு? ரேட்டு பார்த்தீங்கன்னா 13-25 வரைக்கும் போவாங்க. இதுலேயே வந்து ரஷ்யன் டைப்பு செர்பியன் டைப்புன்னு இருக்குங்க. இதுவும் வாங்கிட்டு போகிறவங்களும் இருக்காங்களா? கண்டிப்பாங்க. இதை மோர் ஓவர் இந்த காலேஜில் படிக்கிற பசங்க ரூம்ஸில் வச்சு வளர்த்துறதுக்கு அந்த மாதிரியான எல்லாம் ப்ரிஃபர் பண்ணி எடுத்துகிட்டு போவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சார் இதே நம்ம கண்ட்ரி கண்ணு ரெண்டும் கருப்பா இருக்கணும், நோஸ் வந்து பிங்க் நோஸா இருக்கணுங்க. கிடையாது. ப்ளூ ஐ இருந்தனா ராஜபலையம் வாங்க தேவையில்ல. அதே மாதிரி நோஸ் வந்து நோஸ் பிங்க் நோஸா தான் இருக்கணும், நோஸா இருக்கணும். இதனோட ரேட் என்ன வருது? இப்போ இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 13-16 வரைக்கும் வந்துட்டு போயிட்டு. 13-16 இது வந்து பார்த்தீங்கன்னா லேபுங்க. நம்மகிட்ட லேபில் எல்லா வெரைட்டிஸுமே இருக்குது. லேபில் பார்த்தீங்கன்னா 3 கலர்ஸ் இருக்குங்க, பிளாக்கு, ஒயிட்டு, ஃபானு, அதே மாதிரி சாக்லேட்டுங்க. லேக்குமே, ஆமாம், நம்மகிட்ட எல்லா ரகமே சாக்லேட்லேருந்து பிளாக்லேருந்து எல்லாமே இருக்குங்க. அதே மாதிரி டாப் குவாலிட்டி லேப்ஸும் நம்மகிட்ட இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இவெல்லாம் வந்து நார்மல் குவாலிட்டி தான். இப்போ நான் நம்மகிட்ட ஒரு பஞ்சாப் மேல் இருந்துச்சுங்க, அது இறந்துருச்சு, இப்போ அடுத்து எடுக்கிறதுக்காக பார்த்துட்ருக்கோம். அவனோட பப்பீஸ் எல்லாமே நம்மகிட்ட இருக்குது, நல்ல குவாலிட்டியான பப்பீஸ் நம்மகிட்ட கிடைக்கும். லேபை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹெட்டும் டெய்லும் தான் பார்ப்பாங்க. கேரக் டெய்ல்னு சொல்லுவாங்க, ரொம்ப சின்னதாக தான் வரும் டெய்ல். இதெல்லாம் இல்லை சார், ரொம்ப ஃப்ரெண்ட்லி சார், இதெல்லாம் ரொம்ப ஃப்ரெண்ட்லி. இதெல்லாம் இப்போ பெட் குவாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா 10,000 ரூபாயிலிருந்து 15,000 ரூபா வரைக்கும் ரேட் போகுது.
ஓகே. இதுவே எனக்கு நல்ல குவாலிட்டியாக வேணும் அப்படின்னா 18,000 25,000 வரைக்கும் நல்ல குவாலிட்டியாக, நல்ல குவாலிட்டி. இந்த பஞ்சாப் மேலுக்கான பப்பீஸ்லாம் நீங்கள் வாங்கினா கண்டிப்பாக 18 போதும். இந்த ஃபெரோசைஸ் எல்லாம் இருக்காது, ரொம்ப ஃப்ரெண்ட்லிங்க. இது ரிட்ரைவர் எல்லாமே ஒரே மாதிரி தான். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டாய் பிரீடுங்க. நீங்கள் கையில் வச்சிருக்கிறது பக், நான் வச்சிருக்கிறது டேஷ் ஒன்றுங்க. இதெல்லாம் நீங்கள் கேட்குறீங்களா, இந்த அப்பார்ட்மெண்ட்ஸ் இதுக்கெல்லாம் கண்டிப்பாக நல்லா இதாக இருக்கும். இது வந்து வேட்டையாடக்கூட தன்மை உண்டுங்க அதுக்கு. ஆமாங்க, இந்த ஏலி பெருக்காம் பாம்பு அதெல்லாம் டக்குன்னு பிடிச்சிரும். இது வில்லேஜஸ்ல அதிகமா இதை வளர்ப்பாங்க, ரொம்ப அடாப்ட் ஆயிடுங்க. அது சும்மா பொம்மை தாங்க, சும்மா ஒரு பெட் லவ்ஸ்க்கு இது ஒரு நல்ல வீட்டில் அப்பார்ட்மெண்ட்ல வளர்க்கறதுக்கு இதுக்கெல்லாம் நல்ல யூஸ். இது ஆனால் இது நல்ல இந்த கிராமத்து சைட்ல இதை வளர்ப்பாங்க அதிகம். இது டேபர்மேன் மாதிரி தாங்க. இது இதுல வந்து பிளாக் அண்ட் டேன், ப்ரௌன் அண்ட் டேன் ரெண்டு டைப் வரும், ரெண்டு கலர்ஸ். இப்ப இது ரேட் பாத்தீங்கன்னா 6-8 வரைக்கும் போயிட்டு இருக்கு. இது 11-16 வரைக்கும் போயிட்டு இருக்கு. 16 வரைக்கும் அதுல பஞ்ச் ஃபேஸ் அவுட் நோஸ் இருக்கு. இது வந்து அவுட் நோஸ், பஞ்ச் ஃபேஸ் நம்ம கிட்ட இருக்கு. ஓ, அந்த நோஸ் வந்து டிஃபரன்ஸ் இருக்கு சார். ஆமாங்க. இப்போ இது இதுக்கு மேல ஏதோ சைஸ் வரும்? அவ்வளவுதாங்க, அவ்வளவுதான். இது டாய் பிரீட் சார். இதை பார்த்தீங்கன்னா மின் பின் சொல்லுவாங்க, மினேச்சர் பின்சர்னு சொல்லுவாங்க. இது ஹைட் ரொம்ப ஷார்ட்டாக தான் இருக்கும். இது அப்பார்ட்மெண்ட்டில் வளர்க்குறதுக்கு நல்ல இதாக இருக்கும். இதோட பப்பி பார்த்தீங்கன்னா 6-12 வரைக்கும் நம்ம கிட்ட போயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த நாட்டு நாய் மாதிரியே தான் இருக்கு. ஆமாங்க, நான் கீழே இறக்கி காட்டுறேன், உங்களுக்கு இதோட சைஸ் தெரியும் பாருங்க. ரொம்ப சின்னதாக, ரொம்ப சின்னது தான். அதே மாதிரி இதில் ரெண்டு கலர் இருக்கு, பிளாக் அண்ட் டேன், ப்ரௌன் அண்ட் டேன் இருக்கு. இது ப்ரௌனுங்க, இதோ ப்ரௌனு தான் சொல்லுவாங்க. ப்ரௌன் அண்ட் டேன் வராது, பிளாக் அண்ட் டேன்னா அதில் இதே டேபர்மேன் பார்த்தீங்கன்னா கருப்பு வித் ப்ரௌன் வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி. ஆனால் இது ப்ரௌனில் பப்பி இதே கலர் தான் இருக்குங்க. இது பார்த்தீங்கன்னா பொமேரியன், எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆமாம், பப்பின்னு சொல்லுவாங்க. இவனோட இதுலேயும் பார்த்தீங்கன்னா மூணு டைப் இருக்குது. இதுலேயே முடி கம்மியாகவும் இருக்குது, நல்ல முடி இருக்கிறதுக்கு இன்னும் டபுள் புஷ் நல்ல முடி இருக்குது. எல்லா டாக்ஸும் நம்மக்கிட்ட இருக்குது. மேலாக ஃபீமேலா சார்? இது வந்து ஃபீமேலுங்க. ஓகே. ஏன்னா மேல்னா இன்னும் ஒரு மடங்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவன் அதை கேஜில் இருக்கிறதுனால ப்ரௌனாக ஆகிட்டான், அதனால தான் சரி உங்களுக்கு அவனை டிஸ்பிளேல காட்டல. ஓகே. மேலே கம்பேர் பண்ணும்போது ஃபீமேல் தாங்க ரொம்ப ஃபோர்ஸாக இருக்கும், ரொம்ப செக்யூரிட்டியும் கூட. எல்லா ப்ரீட்லையும் நீங்கள் நாட்டு நாயில் கூட பாருங்கள், ஒருத்தங்க மேல் வச்சிருக்க வீட்டு கூட டக்கு நீங்க போயிடலாம், ஃபீமேல் வச்சிருக்க வீட்டு போக முடியாது. ஓ, இது புதுசா இருக்கே சார். நீங்க புதுசு இல்ல, இது யாருக்கும் தெரியறது இல்ல, அதான் உண்மைங்க. எப்பயுமே செக்யூரிட்டியை பொறுத்த வரைக்கும் ஃபீமேல் தான் பெஸ்ட், மேல கம்பேர் பண்ணும்போது ஃபீமேல் தான் பெஸ்ட். அடுத்து இது சார், இது டாய் பிரிட் பீகிள்ங்க. இப்போ இது அதிகமாக மூவ் ஆகிட்டு இருக்கிறது இவங்க தான். செம்ம சேட்டை காட்டுச்சு சார். இப்போ கூட்டிகிட்டு வந்தாங்க, கூட்டிகிட்டு வந்ததுலேயே ரொம்ப சேட்டை காட்டினது இதாக தான். ஆமாங்க, அதே மாதிரி இது இது மேக்ஸிமம் இப்போ ரொம்ப அதிகமாக போயிட்டு இருக்கு. கலரும் நல்லா இருக்கு, கலர். இது வந்து ட்ரை கலர், இதுலேயே ரெண்டு கலர் இருக்குங்க, லெமன் ஒன்று இருக்கு, இது ட்ரை கலருங்க. பீகிள்ங்க இப்போ இவன் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 30,000 ஸ்டார்ட் ஆகுது. நான் சொல்றது இந்த குவாலிட்டிங்க. உடனே வந்து கமெண்ட்ல வந்து இல்லை பீகிள்லாம் 20,000 போகுது, 21,000 போகுது அப்படிங்கிறது ஓகே. ஆனால் இவனோட இந்த குவாலிட்டியில 20,000 இருப்பாங்க. இதுவே வேற டிஸ்ட்ரிக்ட்ல இல்ல வேற ஸ்டேட்ல இருந்து பாக்குறாங்க அப்படின்னா என்ன? நமக்கு டிரான்ஸ்போர்ட் அவைலபிலிட்டி இருக்குங்க. நீங்க தமிழ்நாட்டுல நீங்க எங்க அனுப்ப சொன்னாலும் நான் அனுப்பிச்சிரும், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. வித் பப்பி சேஃபாவே போயிடும். ஸோ நீங்கள் வீட்டுக்கே அனுப்பி வைப்போம், வீட்டுக்கே அனுப்பிப்போம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ அதாவது உங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. ஆமாம், என்னோட நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் இப்போ எந்த பஸ்ஸில் கொடுத்துட்றோமோ, இப்போ பார்த்தீங்கன்னா கேபி நம்ம நிறைய டிரான்ஸ்போர்ட்ஸ் இருக்குல்ல, அதில் ஏதோ ஒருத்தவங்ககிட்ட பேசி அமுச்சு விட்ருவோம். அது தெரிஞ்சவங்க ரெகுலராக இருக்காங்க, ரெகுலராக அதாவது தெரிஞ்சவங்ககிட்ட தான் கொடுத்துடுவோம், அதனால் எந்த பிரச்சனையும் இருக்காது. பப்பி இல்லை இங்கேருந்து அவ்வளோ தூரம் போகிறோமோ ஏதோ இதாகுமோ அதெல்லாம் கிடையாது. பேபி பேஸ்கெட்டில் வச்சு நீட்டாக கரெக்டாக அமுச்சு விட்ருவோம், அதெல்லாம் எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஆக்சுவலாக இப்போ என்னால் வந்து ஒரு 10 ப்ரீடு தான் காட்டியிருப்போம்னு நினைக்கிறேன் வீடியோவில். ஆமாம், அதற்கும் மேற்பட்ட இன்னும் ஒரு 50 ப்ரீடு காட்டலாம். அதெல்லாம் காட்டணும்னா ஒரு நாள் ஃபுல்லாகவே வீடியோ எடுக்கிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் காட்டில் உங்களுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் வந்து ஒரு வாட்ஸ்அப் நம்பர் தெரியும், அவங்களை காண்டாக்ட் பண்ணாங்க அப்படின்னா நீங்கள் இங்கே இருக்க
ஃபோட்டோஸ்லாம் அனுப்பிடுங்க சார். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை வந்து ஜஸ்ட் சொன்னீங்க அப்படின்னா நீங்கள் தமிழ்நாட்டில் இருந்தாலும் சரி இல்லை அதர் ஸ்டேட்டில் இருந்தாலும் வந்து கொரியர் அதெல்லாம் அனுப்பலாம், ஒன்று அதை நீட்டாக வந்து உங்கள் வீட்டுக்கே வந்து டெலிவரி பண்ணி வச்சுருவாங்க. ஸோ நம்ம வியூவர்ஸ் பார்த்துட்டு ஏதோ கால் பண்ணாங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்களோ அந்த மாதிரி ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும்னு கேட்டீங்க. கண்டிப்பாக கொடுக்கணும் சார். ஓகே ஓகே சார். ஸோ பப்பீஸ் வேணும் அப்படின்னா இப்போ ஸ்க்ரீனில் வந்து உங்களுக்கு ஒரு நம்பர் தெரியும், கான்டாக்ட் பண்ணிக்கங்க. அண்ட் நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் வர பெல் ஐக்கான் அழுத்தி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.